வணக்கம். ரூபாய் 8722 கோடியில் இராணுவ தளவாட கொள்முதலுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய இராணுவத்துக்கு ரூபாய் 8722 கோடி மதிப்பில் தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் செவ்வாய்க்கிழமை, அதாவது 11 ஆகஸ்ட் 2020 ஒப்புதல் வழங்கியது. தற்சார்பு இந்தியா முன்முயற்சியை முன்னெடுத்து செல்லும் வகையில் உள்நாட்டு திறனில் நம்பிக்கை வைத்து ஆயுதப்படைகளை வலுப்படுத்த பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில், அதாவது டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சில் டிஏசி கூட்டம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் 11 ஆகஸ்ட் 2020 நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுமார் ரூபாய் 8722.38 கோடி மதிப்பாலான பல்வேறு உபகரணங்களை வாங்குவதற்கான கருத்துருக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனம் அடிப்படை பயிற்சி விமான மாதிரியை, அதாவது HTT-40 வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது. இதற்கான சான்றளிப்பு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிறுவனத்திடமிருந்து 106 அடிப்படை பயிற்சி விமானங்களை வாங்க பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்திடமிருந்து 106 அடிப்படை பயிற்சி விமானங்களை வாங்க பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய விமானப்படையின் அடிப்படை பயிற்சிகளை மேற்கொள்ள இது உதவும். இதன் அடிப்படையில் முதலில் 70 பயிற்சி விமானங்கள் வாங்கப்படும். பின்னர் மீதி 36 விமானங்கள் HTT-40 இயங்க தொடங்கியதும் வாங்கப்படும். இந்திய கடற்படையின் ஆற்றலை மேம்படுத்தும் வகையில் சூப்பர் ரேபிட் கடன் மவுண்டின் மேம்படுத்தப்பட்ட வடிவை கொள்முதல் செய்வதற்கு டிஏசி ஒப்புதல் வழங்கியுள்ளது. பாரத மிகுமின் நிறுவனம், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பெல், பாரத மிகுமின் நிறுவனத்திடமிருந்து பெறப்படும் இந்த ஆயுதங்கள் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையின் போர்க்கப்பல்களில் முக்கியமான பீரங்கியாக பொருத்தப்படும். இது வேகமாக வரும் ஏவுகணைகள், அதிவேக தாக்குதல் விமானங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக செயல்படக்கூடியதாகும். அதிகபட்ச தூர இலக்கை இது தாக்கக்கூடியது. உற்பத்தி தொழில்நுட்பம் அளவில் வெடிபொருள்களை உள்நாட்டிலேயே உருவாக்கும் திறனை மேம்படுத்துவதை கருத்தில் கொண்டு 125 APF-SDS ஆர்மர் பியர்சிங் ஃபின் ஸ்டெபிளைஸ்டு டிஸ்கார்டிங் சப்போர்ட் வெடிபொருள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி வடிவில் இந்திய இராணுவத்துக்கு வாங்க டிஏசி ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த வெடிபொருள்களில் 70% உள்நாட்டு பொருள்களாக இருக்கும். AK-203 மற்றும் ஆளற்ற ஏரியல் வாகனங்கள் வாங்குவதை விரைவுபடுத்த வாய்ப்புள்ள கருத்துருக்களுக்கும் டிஏசி ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதாவது இந்த HTT-40 ரக விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்திடமிருந்து 106 விமானங்கள் வாங்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையின் ஆற்றலை மேம்படுத்தும் வகையில் சூப்பர் ரேபிட் கடன் மவுண்டின் மேம்படுத்தப்பட்ட வடிவை கொள்முதல் செய்வதற்கு டிஏசி ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ரேபிட் மவுண்டின் மேம்படுத்தப்பட்ட வடிவை பெறுவதற்காக பாரத மிகுமின் நிறுவனம், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் பெறப்படும் இந்த ஆயுதங்கள் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையின் போர்க்கப்பல்களில் முக்கியமான பீரங்கிகளாக பொருத்தப்படும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மடலுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல முக்கிய தகவலை அறிந்து கொள்ள நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.